நாட்டு கோழி வளர்த்து பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்கா ராமச்சந்திரபுரம் கிராம வேளாண்மையாளர் பி. அண்ணாதுரை அவர்கள் தரும் யோசனைகள். நான் நாட்டுக்கோழி ஆடு மாடுகள் வளர்த்து வந்தோம். கோழி வளர்ப்பில் நல்ல லாபம் இருக்குது. ஆனால் விற்பனை மட்டும் இல்லாத காரணத்தால் கோழியை குறைவாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். கோழி வளர்ப்பு நோய் தடுப்பு இயற்கையாக முறையில் வளர்த்தும் போது எங்களுக்கு நோய் ப்ராப்ளம் இல்லை. பஞ்சகாவியா நவகாவியம் இதுகளையெல்லாம் கொடுத்துட்டு நல்ல முறையாக வளர்த்திட்டு இருக்கிறோம். கோழிக்கு தீனி வந்து கரையாக சாணியிலிருந்து வண்டு பூச்சி புழு மண்புழு மக்காசோளம் கலப்பு தீவனங்கள் நாங்களாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தவிடு புண்ணாக்கு பருத்தி கட்டுதுகளையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கோழி வளர்ப்பு எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. விற்பனைக்கு மட்டுமே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் காட்டுகளுக்குள்ளேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து மேய்ச்சி அதிலிருந்து மொட்டை எடுத்து அடை வச்சு அதிலிருந்து தான் நாங்கள் கோழியை வளர்த்தினோம். கொஞ்ச நாள்லேருந்து ஒரு 100 கோழி ஆனதுலேருந்து அப்புறம் அந்த கோழியிலேருந்தே நாங்கள் எடுத்துட்டோம். கோழி விற்பனைக்கு அதிலிருந்தே எடுத்த அளவுக்கு குஞ்சாக வளர்த்தி கோழியாக தான் வித்துட்டு இருந்தோம். 2 கிலோ வெயிட் வரும்போது தான் கோழி வித்துட்ருவோம். அது வரைக்கும் கோழி விற்க மாட்டோம். குஞ்சிலிருந்து வளர்த்திட்டு இருக்கிறோம். மக்காசோளம் அது இல்லாமல் இப்போ குறைவாக இருக்கிறதுக்கு மக்காசோளம் கொடுத்துருவோம். அசோலா இதுகளை எல்லாம் தான் கொடுத்துட்ருக்குறோங்க. அசோலா நாங்களே வளர்த்தி கொடுத்துக்குறோம். 6 பயிற்சிக்கு போயிருக்கிறோங்க. வேளாண் பல்கலைக்கழகம் கால்நடை வளர்ப்புத்துறைக்கு தஞ்சாவூருக்கு கால்நடை துறையிலிருந்து ஒரு பயிற்சிக்கு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் கால்நடை துறையிலிருந்து திருப்பூர் மாவட்டமாக இருக்கிறதுனால திருப்பூருக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கோழிகளுக்கு நோய் தாக்குதல் வரும்பொழுது கால்நடைத்துறையிலிருந்து கால்நடை மருத்துவர் வந்து பார்த்துக்கிறார். ராமச்சந்திராபுரம் நோய் தீனி சாப்பிடாத போது அதுக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு தீனிக்கு என்ன மாதிரி கொடுக்கறதுன்னு அப்பப்போ டெய்லி பரிந்துரை பண்ணுவாங்க. வெட்டினரி காலேஜ் பயிற்சி எடுத்தவங்க இங்கே 12 பேர் இருக்கிறவங்க. 12 விவசாயி வெட்டினரி காலேஜில் பயிற்சி எடுத்திருக்கிறோம். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கும் போயிட்டு வந்தவங்க ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. கால்நடை பல்கலைக்கழகம் கால்நடை துறையும் ரெண்டுமே பாதுகாப்பு எங்களுக்கு நல்லா இருக்குது. கூப்பிட்ட உடனே வந்து பார்த்துக்குவாங்க. நைட்டு கூப்பிட்டாலே வந்துடுறாங்க. வந்து பார்த்து அதுக்கு என்ன நோய்க்கு மருந்து கொடுக்கறது எல்லாமே டிபார்ட்மெண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. நாங்கள் மருந்து போய் கடையில் வாங்குகிற வேலையில் எங்களுக்கு இல்லைங்க. பூராமே இது கால்நடை துறை தான் கொடுக்குது. கோழி வளர்ப்பில் எங்களுக்கு எந்த விதமானதும் தீனி மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்திட்டு இருக்கிறோங்க. இந்த ஏரியாவை நல்லாவே இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. அண்ணாதுரை அவர்களை 0934427877 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.